மேலே இருந்து வந்தாச்சு, இப்போ கீழே மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் நம்ம. கைஸ் அங்கே எதுவும் நிற்கிற மாதிரி இருக்கு. ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பயங்கரமான இடத்துக்கு வந்திருக்கேன். பயங்கரமான இடம்னா மிக மிக பயங்கரமான இடம். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம சாக் சேனலில், ஒரு 4 to 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்திருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம இதில் வந்து விச் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ பயங்கரமான ஆக்டிவிட்டீஸ், பயங்கரமான இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த பக்கம் வரலான்னு சொல்லிட்டு இருந்தப்போ நான் மட்டும் வந்தேன். நைட்டில் கண்டிப்பாக நம்மளால் தனியாக வர முடியாது, ஏன்னா அவ்வளோ ஆக்ரோஷமான இடம், அமானுஷமான இடம் இது. அதனால் வந்து பகலில் வந்து பார்ப்போம். வரப்போ நான் பேட்டரி ஃபுல்லாக போட்டு எடுத்துன்னு வந்தேன், பார்த்தா சுத்தமாக 25% தான் கைஸ் இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ நான் ரெக்கார்ட் ஆகுதோ அவ்வளோ நான் ரெக்கார்ட் ஆகிட்டு நான் அதுக்கப்புறம் கிளம்பிட போகிறேன். சப்போஸ் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் சொன்னால் அதிகமாக வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் கிளம்பிடுவேன். வா, பயங்கரமாக இருக்குது கைஸ், இவ்வளோ பெரிய காலேஜ். இங்கே தான் நாங்கள் ரிச்சுவல் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் ஆகாஷ் சரத் வந்து இந்த பில்டிங் போனாங்க, நானும் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ராகுல் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் போனோம். இந்த கண்ணு கட்டிட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருப்போம்ல, அப்போது அது வந்து இங்கே தான் பண்ணோம். இப்போ பாருங்களேன் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. குறிப்பிட்ட டைம் மேலே தான் விஷயம், அதெல்லாம் வர இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் தான் அதிகமாக இருக்கும் கைஸ் இந்த இடத்துல. அது ஒன்று நிறைய சொல்லியே அமிச்சாங்க. சவுண்டு ஏதோ அடையிற மாதிரி இல்லை சவுண்டு, நான் நின்றுருக்கேன், சவுண்டு மட்டும் கேளுங்களேன். பின்னாடி யாராவது என்ன ஆத்மா இருக்கீங்களா இங்க? மேலே போய் பார்ப்போம் கைஸ். இங்கே தான் வந்து நைட் டியூஷன் நான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஆயாமா, இன்னும் நீங்கள் இங்கே தான் மந்திரம் பண்ணி சுற்றி நிறீங்களா? ஆயாவ் ஆயாவ் சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஐயோ, சுற்றி இந்த இடத்துல யாருமே இல்லை. இந்த காட்டுக்குள்ளேயே எங்கே எதை பார்த்தாலுமே ஏதோ ஒன்று நகர்ற மாதிரியும் ஏதோ ஒன்று சுற்றுற மாதிரியும் ஒரு ஒரு ஃபீல் ஆகுது, க்ரியேட் ஆகுது. பாருங்கள் அந்த பில்டிங் எப்படி இருக்குது, தனியாக இருக்குது காட்டுக்குள்ளே. இங்கே தான் வந்து ரகுமான் மேலே சூசைட் பண்ணுறதுக்கு பார்த்தா மேலே அந்த பில்டிங் அது.
இப்போ இந்த சவுண்டு கொடுத்த நீங்கள் தானா? ஐயம்மா இன்னும் இங்கே வரவங்களை மந்திரம் பண்ணிட்டு வசியம் பண்ணுறதுலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ இது சவுண்டு இருக்குது சார். யாரோ நான் வேணா இருக்கீங்களா? ஓகே கீழே போகலாம். வேஸ் ஒரு பண்ணி நாங்கள் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ யாரோ போகிறாங்க வயசு அண்ணா சொன்னார் இருங்க. ஆலந்து வந்தாச்சு, இப்போ கீழே மட்டும் பார்த்துட்டு அப்படி கிளம்பிடலாம். கைஸ் அங்கே எதுவும் நிற்கிற மாதிரி இருக்கு. யார் அது? வயசு ஆஃப் ஆக போகுது, சார்ஜ் வேற என்கிட்ட இல்லை, பர்சன்டேஜ் சுத்தமாக. இன்னும் நான் இது நிறைய எக்ஸ்ப்ளோரே பண்ணல. நிறைய இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து அமானுஷமாகவே இருக்குது. ஸ்டில் வந்து இந்த இடத்துல நிறைய வந்து நிறைய விஷயங்கள் அமானுஷமாகவே இருக்குது. ஸ்டில் அந்த விஷயங்கள்லாம் கண்டே பிடிக்க முடியல கைஸ். எப்படின்னு அவன் பாருங்களேன், அந்த ஒரு புறாவா என்னான்னு தெரியல, மேலே தொங்கிட்டுக்கா செத்து போயிடுச்சா என்னான்னு தெரியாது. ரகுமான் கரெக்டாக அங்கே தான் வெளில பார்த்தான், அதுவும் கரெக்டாக அங்கேயே தொங்கின்னு இருக்குது. ஏதோ சம்மந்தம் இருக்கு அதுக்கும் இதுக்கும். என்னது இது மேலே பேப்பரா என்னது இது?
பாட்டு கத்துது. அது என்னது ஹாஸ்டலா என்னன்னு தெரியாது. அந்த பக்கம் யாராவது சவுண்டு இந்த இதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். நான் லாஸ்ட் டைம் வரப்போ இதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி வரணும் கைஸ் வந்து டீமோட எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஏன்னா இந்த இடம் அப்படியே விட்டுட்டோம் நாங்கள். அப்பா அள்ளி கிளம்புது. ஆனால் போயிடலாம்.